ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியிருக்க தூதா அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல ஃபுல் சீரிஸையும் பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சாகர் அப்படின்றது. இவர் இப்ப ரொம்ப சோகமான நிலைமையில இருக்காரு. இவரோட உயிரை இவரே எடுத்துக்கலான்றதுக்காக மொத்தமா மாத்திரை எல்லாம் போடுறாரு. இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி ரெக்கார்ட் பண்றாரு. இதுக்கப்புறமா என்னால முடியாது, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் காத்து இந்த இடத்துல பலமா அடிக்குது. அதுல இவரோட டிராயர் இருக்கு பாத்தீங்களா, தன்னால ஓபன் ஆகுது. இவர என்ன ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செக் பண்றாரு. அப்பதான் நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் இவருக்கு கிடைக்குது. அதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு ஏதோ தோணுது, நம்ம சாக கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்தாலும் தான் மாத்திரை போட்டுட்டார்ல, இவருக்கு இந்த இடத்துல மயக்கம்லாம் வருது. இவரும் மயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வாஷ் பேஷன் கிட்ட வராரு. கையெல்லாம் வாயில விட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. என்னதான் வாந்தி எடுத்தாலும் இவருக்கு இந்த இடத்துல மயக்கம் வருது. பொத்துன்னு கீழே விழுறாரு. இங்கதான் தூத்தானு டைட்டில் போடுறாங்க. 6 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டாங்க. ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பர்ல தான் வேலை பார்த்திருப்பாரு. அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டரா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஓனர் முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஓனரும் பயங்கரமா பாராட்டுறது. நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பேச சொல்றாரு. இந்த பதவியை என்கிட்ட தந்த ஓனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். மீடியாவை பொறுத்த வரைக்கும் 3வது கண்ணுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும், அந்த மாதிரி நேர்மையா நான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிரியான்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களும் மீடியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இப்ப 2வதா வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கிறாங்க, அதனால வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி கூட வேலை பார்க்கறவங்களை பத்தி சொல்றாரு. பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர பத்தி சொல்றாரு. அவர் இப்பதான் சேர்ந்திருக்காரு, இவர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டா அமிர்தா அப்படின்ற ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள பத்தியும் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. இவரோட ஸ்பீச்சையும் முடிக்கிறாரு. இதே ஆபீஸ்ல சார்லஸ் ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்றத இப்பதான் ஹீரோவும் ஓனரும் பாக்குறாங்க. ஓனர் என்ன சொல்றாருன்னா, சார்லஸ் தான் இந்த பதவியில போடலாம்னு நினைச்சேன், ஆனா அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் இந்த போஸ்டிங்க உனக்கு தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் அமிர்தா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொக்கேவை எடுத்துட்டு வராங்க. அது கொஞ்சம் எரிஞ்ச நிலைமையில தான் இருக்கு, சார்லஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தராங்க. இவர் அந்த கார்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. என் முதுகுக்கு பின்னாடி குத்திட்டல அப்படின்ற மாதிரி அசிங்கமா ஹீரோவை எழுதியிருக்காரு. இவன் மாறவே மாட்டான் போல அப்படின்ற மாதிரி இவரும் சார்லஸ் பத்தி சொல்றாரு. அதை விட இந்த என்னோட கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அமிர்தாவும் கிஃப்ட தராங்க. அதாவது கிராஸ்வேர்டு கேம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் கிஃப்டா தராங்க. இன்னைக்கு சால்வ் பண்ணாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் பிரகாஷ் பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. இவரும் ஒரு புக்கை தராரு. இவரும் நன்றி சொல்லி வாங்கிக்கிறாரு. ஹீரோவும் ஃபேமிலியோட இங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கிறாரு. வரும்போதே நாயை கூட்டு வந்திருப்பாரு. அந்த நாயை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாயோட பேர் என்னன்ற மாதிரி அங்க இருக்க லேடி கேக்குறாங்க. இவ ஏன்னு தான் கூப்பிடுவா, இன்னும் பேர் வைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த நாய் வந்துருது. இவங்களும் கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் தான் ஹீரோ வந்திருப்பாரு. ஒரு இடத்துல காரு பெட்ரோல் இல்லாம நின்றுது. பெட்ரோல் காலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் செக் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அமிர்தாக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் நினைக்கிறாரு. ஆனா பேட்டரி லோவா இருக்கிறதுனால கால் போக மாட்டேங்குது. இப்ப ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொன்னா ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, அமிர்தாக்கு கால் பண்றாங்க, காரை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஒய்ஃபும் பக்கத்துல இருக்க ஹோட்டல பாக்குறாங்க. சரியான இடத்துல தான் வண்டி நின்றுருக்கு, போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. ஹீரோவா உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக சில விஷயங்களை ஆர்டர் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர் தொங்குறத பாக்குறாரு. என்னதான் இருக்கு பாப்போமே அப்படின்ற மாதிரி எடுக்கிறாரு. ஒரு கிராஸ்வேர்டு கேம்ல யாரோ ஆன்சர்லாம் எழுதியிருக்காங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் எழுதாம இருக்காங்க. அதுக்கான கேள்வியை படிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேள்வியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேதி இந்த தாபாக்கு பக்கத்துல சாகரோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த நாயோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. இது இந்த டேட்டு போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா இந்த விஷயத்த பாக்குறாரு. அப்படி என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி பிரியாவும் இந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. இவரும் அந்த போட்டிருக்க டைமிங் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா டைமிங் மேட்ச் ஆயிருது. அந்த சமயம் தான் லாரிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட கார்லயே இடிச்சிடறான். ஐயோ காருக்குள்ள பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இவரும் பாக்குறதுக்காக வேகமா கார் கிட்ட ஓடி வராரு. காருக்குள்ள இருந்து ரத்தமா வருது. பொண்ணு இறந்து போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி பிரியா அழுகுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேற பக்கத்துல இருக்கா. பொண்ணுக்கு எதுவும் ஆகலன்றதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே நிம்மதி ஆகுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு கையில பொம்மை வச்சிருப்பா, அந்த பொம்மையை தெரியாம பக்கத்துல இருக்க நாய் தள்ளி விட்டுரும். அது எடுக்கிறதுக்காக இந்த பொண்ணு இறங்கியிருப்பா. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த லாரி டிரைவர் வேணும்ட்டு இடிச்சிருக்க மாட்டாரு. நடுவுல நியூஸ் பேப்பர் கண்ணாடியில பட்டிருக்கும், அதனாலதான் தெரியாதனமா இடிச்சிருப்பாரு. இடிச்சவரும் மொத வேலையா டீசல் டேங்க்ல எதையோ தேடிட்டு இருக்காரு. கையில எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. வேகமா இங்க இருந்து ஓடி போயிடுவாரு. ஹீரோவும் பக்கத்துல இருக்க அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் அஜய்ன்றவரும் வந்திருக்காரு.
ஈரகிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் காப்பியை வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆட்களும் அங்க ஓடி போய் ஒளிஞ்சவன தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அஜயும் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஈரவும் கம்ப்ளைண்ட ரெடி பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அப்பனை பார்த்து ஈரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த லெட்டரை புடுங்கி கிழிச்சு போட்டுறாரு. மீடியா துறையில நீ சேராதன்னு சொல்ற, நீ கேட்க மாட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈர சேர்ந்துட்டாரு கூட அப்பாவுக்கு தெரியல, அப்பா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மாவும் அப்பாவை சமாதானம் பத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஈரவும் இன்னொரு வாட்டி லெட்டரை ரெடி பண்ணிடுறாரு. இந்த லெட்டரை இன்ஸ்பெக்டர் கிட்ட தர்றாரு. என்ன சார் அப்பாவுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. அது சரி, ஆக்சிடென்ட் பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஈர கேக்குறாரு. இல்ல சார் தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி உங்க நம்பர் தாங்க அப்படின்ற மாதிரி ஈரவும் இந்த இன்ஸ்பெக்டரோட நம்பரை வாங்கிக்கிறாரு. அந்த டிரைவரோட பேரு கோட்டி அப்படின்றது. பயத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான், இவங்க நாயோட தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, அவனை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிருது. சோ போலீஸ் புடிச்சிடுறாங்க. இப்ப காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரவும் வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த நாய்க்கு நான் பேர் வைக்கலன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா நான் வச்சிட்டேன், அந்த நாயோட பேரு இப்போப்பட்டமஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இப்பதான் நைட் இவர் பார்த்த விஷயம் ஞாபகம் வருது. அந்த பேப்பர் எடுக்கணுன்றதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நைட்டு சின்னதா ஒரு பேப்பரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றாரு. சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. கூப்ப தொட்டியில தான் ஒரு பேப்பர் கிடைக்குது, இதுதான் அந்த பேப்பர்னு எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த கேப்ல என்ன பேர் எழுதணும்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல. இப்ப பொண்ணு இப்போப்பட்டமஸ்னு சொன்னதுனால இவரும் எழுதுறாரு. கரெக்டா அந்த பாக்ஸ்ல மேட்ச் ஆயிருது. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் கார் மெக்கானிக்கும் இவருக்கு கால் பண்றாரு. சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே நீங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் நான் செக் பண்ணேன், அப்பதான் டேங்க்ல இருக்க ஒரு ஓட்டைய பார்த்தேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இது கண்டிப்பா ஆக்சிடென்ட்னால ஏற்பட்டது கிடையாது சார், யாரோ திட்டமிட்டு இந்த ஓட்டைய போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்மளை கொல்றதுக்கு யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈரவும் யோசிக்கிறாரு. நம்ம ஈரவும் ரொம்ப பதட்டமா தான் ஆபீஸ்க்கு வர்றாரு. இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்காக அமிர்தா இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறத நோட் பண்றாங்க. அதே மாதிரி சாக்ஸ கூட மாத்தி மாத்தி போட்டிருக்காரு. இதை பத்தி இவங்க சொல்றாங்க, என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே போட்டேன், அதனாலதான் சொதப்பிக்குச்சுன்றாரு. நமக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அமிர்தா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்களால சுத்தமா நம்ப முடியல, நீ ஏன் நியூஸ் பேப்பர்ல பாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. யாரோ திட்டமிட்டு ஆக்சிடென்ட்ட பண்ணிருந்தா மட்டும் தான் இப்பெல்லாம் பண்ண முடியும். நேத்து நைட்டே அந்த டிரைவரை புடிச்சதா இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அவர்கிட்ட கேட்டா எதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த டிரைவரை வெளியெடுக்கிறதுக்காக லாயர் வந்துடுறாரு. இப்பதான் ஈரவும் கால் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் வேணட்டே இடிக்கல சார், நடுவுல பேப்பர் விழுந்திருக்கு, அதனால தான் தெரியத்தனமா இடிச்சிருக்கான்னு சொல்றாரு. அவன் சொன்ன உடனே நீங்க ஏத்துப்பீங்களா, கண்டிப்பா திட்டமிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத அவன் கிட்ட விசாரிங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் 100,000 ரூபாய் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காசு அனுப்பிட்டீங்களா சார், நான் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஜய் சொல்றாரு. இப்ப அஜய் அவன் எங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் கூட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பிடிக்கணும்ன்றதுக்காக இவர் வெளியே ஓடி வர்றாரு. அப்பதான் பீடா தரதுக்காக ஒரு நபர் வரான். இவர் வெளியே போனதுனால மத்தவங்களுக்கு பீடா தரான். அந்த டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த லாயரை அனுப்பி விட்டுறான். நம்மளும் கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் கரெக்டா இந்த இடத்துக்கு அஜய் வந்துடுறாரு. உங்ககிட்ட இன்னொரு விசாரணை இருக்கு, வான்ற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள இவனை கூட்டு போறாரு. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் நேற்று நைட்டு சார்லஸ் அனுப்பின காடை பாக்குறாரு. சார்லஸோட வேலையை இவர் பறிச்சுக்கிட்டாருல, அதனால சார்லஸ் கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அவனுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அமிர்தா கிட்ட சொல்றாரு. இப்ப சார்லஸ்க்கு கால் ட்ரை பண்றாரு, ஆனா அவர் போன் எடுக்க மாட்டாரு. இவன் எடுக்க மாட்டானே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. சார்லஸோட ஒய்ஃப் பேரு மரியா அப்படின்றது. இப்ப மரியாவுக்கு கால் பண்ணி சார்லஸ் எங்கன்னு கேக்குறாரு. அவர் ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா அழுதுகிட்டே சொல்றாங்க. ஏன்னா ரீசெண்டா இவங்களோட பையனை இழந்திருக்காங்க, அதனால தான் அழுதுட்டு இருக்காங்க. அதனால ஈரவும் நலம் விசாரிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசுறாரு. ஃபார்ம் ஹவுஸ்ல போய் சார்லஸ பாக்கலாம்னு முடிவு பண்ணி நேரா அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. ஈரோ வீட்டுக்குள்ள வந்தோடனே பைக் சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ஜன்னல் வழியா பாக்குறாரு. ஒரு நபர் எல்லோ கோட்டு போட்டு அந்த இடத்துல இருக்கான். இவர் பாக்குறது தெரிஞ்சோன்னா வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். சார்லஸ் வீடு முழுக்க நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருக்கு. ஈரவும் அதை பாத்துக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு. சார்லஸ் ஆக்சிடென்ட்டுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு ரூம்ல பார்த்தா சார்லஸ் கையில கன் வச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. என்ன கையில கன் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. என்ன நடக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாரு. ஈரோக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார்லஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்கு எதுவுமே புரியாது, உன் குடும்பத்துல நீ நேசிக்கிற ஒவ்வொருத்தரா இறந்து போவாங்க, அப்பதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும், நான் இருக்கிற நிலைமையில நீயும் இருப்பேன்னு சொல்றாரு. இப்ப அவர் அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ மேல பிளட் எல்லாம் வேற பட்டுது. இதை ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குற மாதிரி காமிச்சு இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆண்ட்ரூ அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவர் தான் சார்லஸோட பையனா இருப்பாரு. இப்ப பசங்க கூட சேர்ந்த மாதிரி கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த நோக்கி ஓடுறாரு. சார்லஸ் வீட்டுல நிறைய டெத் எல்லாம் நடந்திருக்கும், அதனால சோகமா உட்காந்து இருக்காரு. ஏன் சார்லஸ் இவ்வளவு சோகமா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. தொடர்ச்சியா அவர் வீட்டுல சாவு, அதனால தான் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப சார்லஸ் ரோட்ல பறந்து போயிட்டு இருக்க பேப்பர்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்காரு. என்ன ரோட்ல இருக்க பேப்பர்லாம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த மூணு லேடிஸுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் பக்கத்துல இருக்கவருக்கு கடலை தரதுக்காக ஒரு பையன் வரான். அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கிறத பாக்குறாரு. அந்த பையனுக்கு நிறைய காசு கொடுத்து அந்த கடலையை வாங்கிடுறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறாரு. இவரோட பையன் ஆண்ட்ரூ கார் விழுந்து இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை படிச்சவரு ஷாக் ஆயிடுறாரு. நம்ம பையன் எங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு. அவன் கண்ணமுச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவரும் பையனை காப்பாத்தணுன்றதுக்காக பார்க்கிங் ஏரியா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு கார் பொண்ணும் இந்த டிரஸ்ல ரத்தக்கார இருக்கு பாத்தீங்களா, அதனால நம்மளே வாஷ் பண்ணிரணும் அப்படிங்கற மாதிரி வாஷ் பண்ணிரறாரு. அதே மாதிரி வேகமா ஒரு குளியல போட்டு உடம்பல இருக்க ரத்தத்தை எல்லாம் போக வச்சிரறாரு. இப்போ அந்த பேப்பர்ல என்ன இருக்கு பாப்போம் அப்படிங்கற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கறாரு. அந்த பேப்பர்ல இவங்க ரெண்டு பேருமே நின்னுட்டு இருக்க மாதிரி படம்தான் இருக்கு. அவரே ஷூட் பண்ணி பாருன்றது படமா இருக்கு. இதுல என்ன கொடுமனா ஹீரோ வேற வேற சாக்ஸ் போட்டுக்கறல, அது கூட அதுல தெளிவா இருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கற மாதிரி ஹீரோவும் யோசிக்கறாரு. உனக்கு நடக்கும்போது நீ புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்தார்ல, நமக்கு வேற நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. இறந்து போன சார்லஸ் இருக்காரு பாத்தீங்களா, மீடியா துறையில முக்கியமான நபரா இருப்பாரு. அதனால இந்த கேஸ ஒருத்தங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கிராந்தி அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் கூட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சார்லஸ் வீடு முழுக்க சின்ன சின்ன நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கவனிக்கிறாங்க. அதே மாதிரி சார்லஸோட பாடியை பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அவர் நாட்டு துப்பாக்கி தான் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. மேடம் இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்களும் ரத்த கரையை கவனிக்கிறாங்க. ரத்த கரை நடுவுல மட்டும் இல்லாததை நோட் பண்ணிடுறாங்க. நீ சொல்ற மாதிரி இது சாதாரண கேஸா எனக்கு படல, இங்க போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் அவங்க சொன்ன இடத்துல நிக்கிறாரு. உன் பின்னாடி மட்டும் கரெக்டா பிளட் படல பாரு, இங்க யாரோ நின்றுக்காங்க. சோ நின்னது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப கிராந்தியும் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் ரொம்ப நாளாவே டிப்ரெஷன்ல இருந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. ஃபேமிலியில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரி, நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருந்தது, அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியல, கொஞ்ச நாளா நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சாருன்றாங்க. அதே மாதிரி கண்ணை பத்தி கேட்கும் போது கன் இருந்ததே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப கிராந்தி இருக்காங்கல்ல, அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணும், அதே சமயம் அந்த கண்ணை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சாகர் ரூம்ல தான் அமிர்தா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ்ல சார்லஸ் இறந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சார்லஸ் இறந்து போயிட்டாரா, இவன் தானே கோவமா இங்க இருந்து கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நியூஸ பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா பிரகாஷ் இந்த இடத்துக்கு வராரு. பிரகாஷ் ஃப்ரீயா சேல் பண்ணணும்னு நினைப்பாரு, ஆனா இவரை ஹீரோ யூஸ் பண்ணிக்கவே மாட்டாரு. அதை பத்தி கொஞ்சம் விரக்தியா பேசுறாரு. ஆனா இவங்க நியூஸ பாக்குறதுலதான் ரொம்ப மும்முரமா இருக்காங்க. சரி சார், ஹீரோ வந்தா நான் பேசுறேன், நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் பதட்டமா இவரோட ஆபீஸ் ரூம் வர்றாரு. அங்க அமிர்தா இருக்கிறத பாக்குறாரு. நீ தான் அவசரத்துல கொலை பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு கொலை பண்றேன், என் கண் முன்னாடி அவன் ஷூட் பண்ணி இறந்து போயிட்டான், அது கூட நியூஸ் பேப்பர்ல இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. எனக்கு நடக்கிற மாதிரியே ஏற்கனவே அவனுக்கு நடந்திருக்கு போல, அவன் வேலை பார்த்து தான் பைத்தியமா மாறிட்டான்னு நினைச்சேன், ஆனா இதனால்தான் அவன் பைத்தியமா மாறி இருக்கான் போல, போற போக்க பார்த்தா நான் எப்படி அவன் தெரியல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பாக்கிறதுக்காக மூணு பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மூணு பசங்களையும் இவர் கூப்பிடுறாரு. அவங்களும் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே காலேஜ் பசங்களா இருப்பாங்க. நீங்க சீஃப் கெஸ்டா வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மூணு பேர்ல ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, உங்ககிட்ட இன்டர்னா சேரணும்னு ஆசைப்படுறேன், நீங்க அதுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, இவங்க கிட்ட நம்பரை கொடுத்துருப்போ, தேவைப்பட்டா கூப்பிடுறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த பையனும் இங்க இருந்து கிளம்பி போறான். இந்த அஜய் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு இந்த டிரைவரை வர வச்சிருக்காரு. இந்த டிரைவரோட பேரு கோட்டி அப்படின்றது. இப்ப கோட்டி கிட்ட யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறது. சத்தியமா நான் தெரியாம தான் பண்ண, வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவன் தங்கப்பல்லு வச்சிருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. ஏண்டா டிரைவரா இருந்துட்டு உனக்கு எப்பறா தங்கப்பல்லு கிடைச்சது, அப்படி எப்பறா சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அந்த தங்கப்பல்ல புடுங்கி எடுத்துறாரு. சார்லஸோட இரங்கல் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சர்ச்சில் நடக்குது. ஈரவும் கலந்துக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் வெளியே எல்லோ கோட்டை யாரோ மாட்டி இருக்கிறத பாக்குறாரு. இந்த கோட்டு போட்டவன் தானே அந்த இடத்துல நம்மளை ஃபாலோ பண்ணான்னு யோசிக்கிறாரு. சார்லஸ்க்கு கால் பண்ணது ஹீரோ தான் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத அசிஸ்டன்ட் பாத்துருவாரு. மேடம் அவர் தான் சாகர் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இவங்களும் திரும்பி இவரை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க இத்தனை வாட்டி திரும்பி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என்ன எதுன்னு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இவரே பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் பைக் எடுக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன பைக் சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி வேகமா இவரும் வாசல நோக்கி ஓடி வர்றாரு. அந்த எல்லோ கோட்டு போட்டவன் தான் பைக்ல கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனவன் நின்னு இவரை திரும்பி பாத்துட்டு போறான். இவன் என்ன இப்படி பாத்துட்டு போறான், நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு.
இப்ப எல்லாம் முடிச்சுட்டு இவரை வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா கிராந்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஈரன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோ வந்ததுனால நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பிரியாங்கிறது கிளம்பிடுறாங்க. இவரை நீங்க யாருன்னு கேக்குறாரு. கிராந்தியும் யாருன்றதை சொல்லிடுறாங்க. சார்லஸ் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி, அவன் இறந்து போனதை இப்ப கூட என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா பேசுறாரு. சார்லஸ் எங்க இருக்காருன்னு சார்லஸ் ஒய்ஃபு கிட்ட கேட்டிருக்கீங்க, போய் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாக்கணும்னு நினைச்சேன் ஆனா பாக்கல அப்படின்ற மாதிரி இவரும் போய் சொல்றாரு. அதே மாதிரி சார்லஸ் உங்களை திட்டமா தான் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு, அது ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்க துணியை எப்பவுமே ஒய்ஃப் தான் துவைப்பாங்களாம், ஆனா அன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்களே துவைச்சிட்டீங்களா, ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கிறாங்க. என்ன இவ்வளவு நோண்டி இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இல்ல அன்னைக்கு ஆயில் பட்டுருச்சு, ஆயில் பட்டா உடனே துவைக்கணும்ல, அதனால தான் நானே துவைச்சிட்டேன். அதே மாதிரி ஒய்ஃப் பிரெக்னெண்டா வேற இருக்கல, அதனால தான் ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணேன்னு சொல்றாரு. சரி இந்த பர்டிகுலர் டைம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆபீஸ்ல தான் இருந்திருப்பேன், என் ஃப்ரெண்ட் அமிர்தா வேணா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிராந்தியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. வாசலுக்கு வந்த கிராந்தி இருக்காங்க பாத்தீங்களா, அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாங்க. ஹீரோவோட போன்ல இருந்து இந்த பொண்ணு போனுக்கு கால் போதான்றத உடனே செக் பண்ணு சொல்றாங்க. சரின்னு இவரும் ஏத்துக்கிறாரு. கிராந்தி கிளம்பி போனோட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உடனே அமிர்தாக்கு கால் பண்றாரு. நான் போலீஸ் கிட்ட இந்த மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கேன், நீயும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கிராந்தியோட அசிஸ்டன்ட்டும் கிராந்திக்கு கால் பண்றாரு. மேடம் நீங்க நினைச்சது சரிதான், இவங்க ரெண்டு பேருமே கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ஹீரோ தான் அந்த இடத்துல நின்றுக்கணும், எதுக்காக அங்க போனான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஜய் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கோட்டியை போட்டு பயங்கரமா அடிச்சிருவாரு. கோட்டி ஒரு ஸ்டேஜ்ல இறந்தே போயிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. இவரும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் நான் ரொம்ப அடிச்சதுல இறந்து போயிட்டான், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன்னை அடிச்சு விசாரிக்க தானே சொன்னேன், எதுக்காக சாவடிச்ச, சாவடிச்சுட்டு எதுக்காக எனக்கு கால் பண்ணிருக்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணது அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவமா பேசுறாரு. ஃபக் யூ அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடுறாரு. உன் புத்திய காமிச்சிடல அப்படின்ற மாதிரி அஜயும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அஜய் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் ஒரு வீட்டு கிட்ட வராரு. காம்பவுண்ட் செவர் இருக்கு பாத்தீங்களா, பாடியோட அந்த காம்பவுண்ட் செவரை எகிரி குச்சிடுறாரு. அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் ரூம்ல அந்த பாடியை வச்சிடுறாரு. இப்ப பொறுமையா அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப காருக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா ஹீரோக்கு கால் பண்றாரு. உன் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க இருக்க ஒரு ரூம்ல தான் பாடியை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அஜய் சொல்றான். அந்த பாடியை நீ புதைப்பியோ எரிப்பியோ ஏதாவது ஒண்ணு பண்ணு, அப்பதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராது, இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றான். இவர் பயங்கரமா இந்த இடத்துல கோவம் எல்லாம் படுறாரு. நைட்டோட நைட்டா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் சொன்ன மாதிரியே அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த ரூம்ல அவன் பாடியை ஒரு இடத்துல வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பான். அந்த இடத்துல பாக்குறாரு, பார்த்தா ரத்தக்கரை மட்டும்தான் இருக்கு, பாடியை காணும், பாடி எங்க காணாம இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப நடமாட்டம் தெரியுது, எங்க இருந்து நடமாட்டம் தெரியுதுன்னு பாக்குறாரு. அப்பதான் அவன் இருக்கான் பாத்தீங்களா, இறந்து போகாம வேகமா ஓடி வரான். ஹீரோவும் பயத்துல கொஞ்சம் பின்னாடி போறாரு. அவன் ஓடி வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். ஒரு ஷார்ப்பான பொருள் வயிற்றுல ஏறிடுது. இப்ப குடல் லைட்டா வெளியே வந்துருது. அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரும் வெளியே வந்திருக்கு. என்ன நியூஸ் பேப்பர் வயிற்றுல இருந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு பாக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப பொறுமையா அந்த நியூஸ் பேப்பரை கையில எடுக்கிறாரு. என்ன எழுதியிருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறது. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இருட்டுல கண்ணு தெரியாத கோட்டி ஆடகடமா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஷார்ப்பான பொருள்ல குத்தி இறந்து போயிடறான் அப்படின்ற மாதிரி தான் அதுல போட்டிருக்கு. நடந்தது முன்னாடியே இவனோட வயித்துல இருந்திருக்கு, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஈர என்ன பண்றாருன்னா பாடியோட காம்பவுண்ட் சுவரை எகிரி குச்சிடுறாரு. பக்கத்துல தோட்டம் மாதிரியான ஒரு இடம் தான் இருக்கும். இப்ப பாடியை குழி தோண்டி அந்த இடத்துல புதைச்சிடுறாரு. அதே மாதிரி இவன் நடமாடினால அந்த இடம்லாம் ரத்த கரையா இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் பக்கவா கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. சார்லஸ் கிட்ட எப்படி அந்த நாட்டு துப்பாக்கி வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த நாட்டு துப்பாக்கி சப்ளை பண்ற ஒரு நபரை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருந்து நீ வாங்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் வாங்குற இடத்தை பத்தி சொல்றாரு. நடுவுல நிறைய செக்கிங் இருக்கும், லாரி டிரைவர்ஸ் தான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க, நாங்க கமிஷன் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சந்தேக வட்டத்துல இருக்க எல்லா லாரி டிரைவரையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு லாரி டிரைவரா தூக்கிட்டு இருக்காங்க. அந்த லாரி டிரைவர்ல கோட்டியும் ஒருத்தனா இருப்பான். இப்ப கோட்டியோட வீட்டுல கோட்டியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் கோட்டியோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோட்டியோட ஒய்ஃபும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்க உள்ள வந்து வீடு முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுல நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இருக்கிறது தெரியுது, ஆனா இவங்க தேடி வந்த கன்னு கிடைக்க மாட்டேங்குது. சரி தேவைப்பட்டா திரும்பி வரோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிராந்தியும் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிரைவர் கிட்ட இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா இவனும் அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப காலையில ஹீரோவும் அவரோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறத காட்டுறாங்க. இன்னமும் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபோ நேத்து போட்ட ட்ரெஸ் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் நைட்டு அங்கிருந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாரு. இது அங்கிருந்து ட்ரெஸ் ஆச்சே, இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு சுத்தமா தெரியல. அப்பதான் ஒய்ஃபுக்கு லைட்டா வழி வருது, அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. இவரும் பாக்குறதுக்காக வேகமா பக்கத்துல வர்றாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
இல்ல குழந்தை எட்டி மிதிக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இது மூலமா பிரியாவும் கேட்டுட்டு இருந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கால் வருது, மினிஸ்டர் வந்துட்டாரு, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் கார்ல ஏறும் போது ஒரு பேப்பர் மாட்டிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர் எடுக்கிறாரு. இவரும் அவரை மாதிரி பயப்பட ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இந்த பேப்பர்ல எந்த இன்ஃபர்மேஷனும் இவருக்கு கிடைக்கல. பே எங்கேயாவது இருந்ததுன்னா ஓட்டுறதுதான் ஒரு லேடியோட வேலையா இருக்கும். அந்த லேடியோட ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரியும் இந்த விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இதை பாக்காத அப்படின்ற மாதிரி பிரியாவும் சொல்றாங்க. இப்ப பிரியாவோட ஒரு ஃப்ரெண்டும் கால் பண்ணி பிரியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாரு, நிறைய கடன் பிரச்சனை வந்திருக்கும், அதனால இன்சூரன்ஸ்க்காக அந்த ஹாஸ்பிட்டல கொளுத்தி விட்டுருப்பாரு. ஆனா தெரியாதனமா 4 பசங்க மாட்டி இறந்து போயிடுவாங்க, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. முட்டாளா நீ, எதுக்காக இப்படி பண்ணு கேக்குறாங்க, எப்படியாவது இதுல இருந்து நீ தான் வெளியே கொண்டு வரணும், பிளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரு கேட்டுட்டு இருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல் அந்த தீ விபத்தை பத்தி தான் நியூஸ்ல கூட சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நியூஸ்ல இருந்து இந்த விஷயத்த மாத்தணும், அதுக்கான வேலையை நான் பாக்குறேன், ஆனா நிறைய காசு செலவாகும், அதை யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டோ சொல்றாரு. அந்த கோட்டி என்ன தப்பு பண்ணி கடைசியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான் அப்படின்றதெல்லாம் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, கிராந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கிராந்தி இருக்காங்கல்ல, அஜய மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஜய் சளி பிடிச்சிருக்கிறதுனால ஆவிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் அந்த இடத்துல இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. கோட்டி கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அஜய் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. விசாரணை எல்லாம் முடிஞ்சு அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சோன்னு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அனுப்பி விட்டதா சொல்றீங்க, ஆனா ஒய்ஃப் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது இவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு யாருக்கு மேடம் தெரியும் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, நேத்து தானே சார் டீசல ஃபில் பண்ணோம், அதுக்குள்ள எப்படி காலின்னு கேக்குறாரு. என்கிட்ட கேள்வி கேக்குறியா, மூடிட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லி அனுப்புறாரு. கிராந்தியும் கோட்டியோட லாரியை நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அஜயும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்து லாரியை காமிச்சிடுறாரு. இவங்களும் லாரியோட டீசல் டேங்கியை பாத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே டீசல்ன்ற வார்த்தை நடுவுல தான் போடுவாங்க, ஆனா இதுல டிஸ்டன்ஸ் பார்த்தா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேங்க தாண்டி வெல்டிங் பண்ண மாதிரி ஒரு இடம் இருக்கு, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா கோட்டி முதல்ல கையை விட்டு தேடினா பாத்தீங்களா, உள்ள மறைச்சு வச்ச கண்ணை தான் தேடுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான், மாட்டலன்றதுக்காக தான் பயந்து ஓடி இருப்பான். ஆனா இங்க இருக்கவங்க செக் பண்றாங்க, உள்ள இருக்க கண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கண்ணை நான் விசாரணைக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஜயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு, இவங்கள கார்ல ஏத்தி அனுப்பிடுறாரு. இவங்களும் பக்கத்துல இருக்க சிக்னலை கவனிக்கிறாங்க, அங்க கேமராவும் இருக்கு, அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜை நான் செக் பண்ணோம், சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. இன்னைக்கு இவங்க பிரஸ்ல ஒரு பூஜையை பிளான் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பசங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடுறத பாக்குறாரு. பசங்களை ஒரு இடத்துல உட்காரவை அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட் வேற ஒரு எம்ப்ளாயி கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துறாரு. அந்த எம்ப்ளாயும் பசங்க எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாரு. சீஃப் கெஸ்டா வந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்த ஓபன் பண்றாரு. இப்ப விளக்கேத்துறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. நீ என்னையா நியூஸ் பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் கேக்குறாரு. எங்க மாறினா என்ன, உங்களுக்கு தான சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யோ, இந்த வாட்டி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போடுறாங்க, நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கவலையை விடுங்க சார், அவங்களை எப்படி மொக்க பண்றது, உங்களை எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இவர் ஜாலியா பேசுறத பிரகாஷும் பாக்குறாரு. பிரகாஷ்க்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப விளக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் காத்து அடிச்சதுல விளக்கெல்லாம் அணைஞ்சிருது. அதே மாதிரி அந்த காத்துக்கு சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் நிறைய பறக்குது. இவரும் பறக்குற பேப்பர் எல்லாம் மும்முரமா எடுக்கிறாரு. என்ன பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு மினிஸ்டர் கேக்குறாரு. ஒன்னும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் எல்லா பேப்பரையும் பொறுக்கிடுறாரு. இதை என் ரூம்ல வைய அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ரூம் கொஞ்சம் ஈரம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பர்ல ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்காரு. இந்த பசங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கல்ல, குப்ப தொட்டில ஒரு நியூஸ் பேப்பர் லைட்டா எட்டி பாக்கறதா பாக்குறாங்க. இதை வச்சு ராக்கெட் செய்யலாம் முடிவு பண்றாங்க. இப்ப நியூஸ் பேப்பர்ல சில சைடு எல்லாம் பிளாங்கா விட்டுக்கிறத பிரகாஷம் கவனிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக பிளாங்கா விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. சாகர் சார் தான் விட சொன்னாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் சொல்றாரு. இவரும் சாகரை பார்த்து பேசலாம் அப்படின்றதுக்காக ஹீரோவை பார்த்து பேசுறதுக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் எதுக்காக பிளாங்கா விடப்பட்டிருக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் அந்த கட்சி சார்ந்த நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா சொல்றாரு. அப்ப நம்ம நியூஸ காசுக்கு விக்கிறோமா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அப்படி வித்தாதான் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி பிரகாஷ் பேசுறாரு. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. பிரகாஷ் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. விருப்பப்பட்ட வேலையில இருங்க, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே நிறைய கம்பெனி மாறிட்டேன் சார், எனக்கு மாறுறது ஒண்ணும் புதுசு இல்ல அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ எல்லா பேப்பரையும் பாத்துட்டாரு. பிரயோஜனமா எதுவுமே இவருக்கு கிடைக்கல. இப்ப ஹீரோவும் ஜெனரல் கிட்ட வந்து வேடிக்கை பாக்குறாரு. அப்பதான் அந்த எல்லோ கோட்டு போட்டவன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு.
பசங்க ராக்கெட் ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பறக்க விடுறாங்க. அது ரொம்ப தூரம் பறந்துட்டு வருது. ஈர வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருல, ஈரோக்கு பக்கத்துல வந்து விழுது. இது என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி பிரிச்சு படிக்கிறது. அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, வயிற்றுல இருக்க உன்னோட குழந்தை இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பேப்பர்ல போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஈரோ செம்மையா ஷாக் ஆயிடுறது. இப்பதான் பிரியா போன்ல இருந்து கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. பேசுறது வேலைக்காரி தான். அம்மா தெரியாம வலிக்கு விழுந்துட்டாங்க, கண்ணாடி கிளாஸ்ல இடிச்சதுனால வயிற்றுல காயம்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவரும் பதறி அடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. பிரியா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வேகமா அந்த ரூமை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அமிர்தா பயங்கரமா காயம்பட்ட மாதிரி ஒரு ரூம்ல இருக்காங்க. இவளுக்கு எப்படி காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல ஈரினை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட பேசுறாரு. இப்போ அவங்க ஓகேதான், வயிற்றுல இருக்க குழந்தையும் சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல வேலை குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. சரி, அமிர்தாக்கு என்னாச்சுன்னு பாக்கணும்ன்றதுக்காக அமிர்தா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூம் கொண்டுறாரு. அமிர்தா என்னாச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி அவங்களை எழுப்புறாரு. இப்ப எந்திரிச்சு அமிர்தா இருக்காங்க பாத்தீங்களா, எதையோ நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இப்ப இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தை இறந்து போயிருச்சுன்னு சொல்றாங்க. இது நம்ம குழந்தையா அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஆமா, நம்ம குழந்தை தான் அப்படின்ற மாதிரி இவங்களாம் கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்க போல, என்ன எதுன்னு தெரியல. இதோட தேர்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ்ல இன்னும் 5 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதை ரெண்டு வீடியோல போட்டு முடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.